வணக்கம். நமது தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களின் பெயரில் அமெரிக்காவில் பங்குச்சந்தை திட்டம், ஃப்ரெஷ்வொர்க்ஸ் செய்த மாசான சம்பவம். 2010 திருச்சியைச் சேர்ந்த கிறிஸ் மாத்ருபூதம் மற்றும் சான் கிருஷ்ணசாமி சென்னையில் ஃப்ரெஷ் டெஸ்க் என்ற நிறுவனத்தை தொடங்கினர். அந்த நிறுவனம் தன்னுடைய வாடிக்கையாளர்களுக்கு மென்பொருள் தொடர்பான சேவையை வழங்கி வந்தது. அப்படியே படிப்படியாக வளர்ந்த அந்த நிறுவனம் 2017 தன்னுடைய பெயரை ஃப்ரெஷ்வொர்க்ஸ் என்று மாற்றிக்கொண்டது. அத்துடன் 2018 அமெரிக்காவின் சிலிகான் வேலிக்கு சென்றது. தன்னுடைய வாடிக்கையாளர்கள் பெருமளவில் அமெரிக்காவில் இருந்ததால் அந்த நிறுவனம் அங்கு தன்னுடைய தொழிலை தொடர்ந்தது. இந்த நிலையில் அங்கு சென்ற 3 அமெரிக்க பங்கு சந்தையில் பங்குகள் விற்பனை மூலம் நிதி திரட்ட முடிவு செய்துள்ளது. இதற்காக அந்த நிறுவனம் தன்னுடைய புதிய திட்டத்தை அறிவித்துள்ளது. அதன்படி இந்த திட்டத்திற்கு அந்த நிறுவனம் சூப்பர் ஸ்டார் என்று பெயர் வைத்துள்ளது. இது தொடர்பாக அந்த நிறுவனத்தின் நிறுவனர் கிருஷ் மாத்ருபூதம் கூறும்போது, இந்த திட்டத்திற்கு சூப்பர் ஸ்டார் என்று பெயர் வைத்ததன் மூலம் என்னுடைய மானசீக குரு ரஜினி சாருக்கு நன்றி தெரிவிக்க விரும்புகிறேன். மேலும் அவர் மீது எனக்கு உள்ள அன்பையும் வெளிப்படுத்த விரும்புகிறேன். அவர்தான் என்னுடைய வாழும் ரோல் மாடல். சூப்பர் ஸ்டாரை உலகெங்கும் உள்ள 500,000 ரசிகர்கள் போற்றி பாராட்டி வருகின்றனர். அந்த வகையில் எனக்கு ஒரு நல்ல ரோல் மாடலாக இருப்பவரின் பெயரை வைப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. நன்றி தலைவா என கூறியுள்ளார். இந்த பங்குகள் விற்பனை மூலம் ஃப்ரெஷ்வொர்க்ஸ் நிறுவனம் சுமார் 100 மில்லியன் அமெரிக்க டாலர்களை திரட்டவுள்ளது. ஃப்ரெஷ்வொர்க்ஸ் நிறுவனத்தின் பங்குகள் அமெரிக்காவின் நாஸ்டாக் குளோபல் பங்குச்சந்தையில் விற்கப்பட உள்ளன. இந்த பங்குச்சந்தையில் பல பெரிய நிறுவனங்களும் இடம்பெற்றுள்ளன. ஆகவே அதில் சென்னையில் தொடங்கிய நிறுவனம் ஒன்றும் இடம்பெற உள்ளது, பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. அத்துடன் இந்த திட்டத்தின் கோட்நேமாக சூப்பர் ஸ்டார் என்று பெயர் வைத்துள்ளது அனைவரின் கவனத்தையும் ஈர்த்துள்ளது. 2021 ஃப்ரெஷ்வொர்க்ஸ் நிறுவனத்தின் வருமானம் தற்போது வரை 169 மில்லியன் டாலர் என்று கூறப்படுகிறது. இது 2020 அந்த நிறுவனம் அடைந்த 60 மில்லியன் டாலரை விட மிகவும் அதிகமானது என்று கூறப்படுகிறது. ஃப்ரெஷ்வொர்க்ஸ் நிறுவனத்திற்கு தற்போது உலகம் முழுவதும் 52,500 மேற்பட்ட வாடிக்கையாளர்கள் உள்ளன. இந்த நிறுவனம் அமெரிக்காவில் இயங்கி வந்தாலும் இதன் பெரும்பாலான ஊழியர்கள் சென்னையில் தான் உள்ளனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. வாழ்க தமிழக மக்கள், வளர்க தமிழ்நாடு.